லவ் கிச்சன் அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு முட்டை உடைச்சு குழம்பு செய்ய போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஆப்பத்துக்கு தான் இதை செய்கிறேன். இல்லை வாங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக நம்ம ரெசிபிக்கு போயிடலாம் வாங்க. இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பீனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். முதல்ல அதுக்கு ஒரு மசாலா தேவை, அதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். 2 பட்டை போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன பீஸ் தான், ஸோ அதெல்லாம் நான் 2 போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் ஆனியன் வச்சுக்கோங்களேன். சால்ட் போட்டுக்கிறேன். தக்காளி, இது ஒரு சின்ன தக்காளி, இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் மஷி ஆகட்டும். ஸோ மஷி ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுட்டு இதை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து ரெடி. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து நல்லா மஷியாகிடுச்சு. நல்லா மஷி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய், இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும் தேங்காய், நான் அதை வச்சுருக்கேன், அரைச்சிருக்கேன். ஓகே போதும், இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து தந்துடுறேன். இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அரைங்க. இங்கே பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து அதே கடாயை தான் எடுத்திருக்கேன், அந்த தாளிச்சோம்ல அந்த கடாயிலே. இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே கடுகு ஆட் பண்ணுவேன். ஸோ சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதான் போதும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, இங்கே பாருங்கள் இப்படி கீறி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அது கருவேப்பிலை, இது மூணு போட்டு. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். முன்னே வந்து உப்பு தாளிக்கிறதுக்காக அந்த பேஸ்ட்டாக இருக்கும் போது போட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் முன்னே வந்து 1/4 டீஸ்பூன் போட்டேன், இப்போ 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், க்யூமின் சீட் பவுடர் போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பாட்டை பண்ணிடுவோம். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் பிடிக்கும்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொரியண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ண மாட்டேன், அதனால நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணலாம், இல்லை தனியாக கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து முட்டை குழம்புல வந்து சில பேர் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க, அது வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டு நல்லா இந்த மசாலாவோட சோட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா இதானதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மஷி ஆகட்டும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் திறந்து பார்க்குறேன். இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இது வந்து நானே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ரெசிபி வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் இதோட ரெசிபி போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து மஞ்சள் அந்த மாதிரி தான் போடுறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது நல்லா இதோட
மிக்ஸ் ஆகட்டும். இங்க பாருங்க, இது வந்து ஆப்பமாக நல்லா புளிச்சிருச்சு, நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தி பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஆப்பமாவை அரைச்சிட்டு நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து சுகர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பம் சுற்றி அந்த நல்ல வந்து சூப்பராக முறுமுறுன்னு வரும். உங்களுக்கு இந்த ஆப்பமாவு ரெசிபி வேணும்னா கீழே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஆப்பமாவு ரெசிபியும் போடுறேன். இந்த ஆப்பமாவு செம்ம சாஃப்டாக செம்ம சூப்பராக வரும். இதில் நான் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் வந்து நல்ல மஷி ஆகி சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, இதை நம்ம ஆட் பண்ணலாம். இதில் இதில் கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். வாட்டர் ஊற்றிட்டு ஆக்சுவலி இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ஊற்றலாம். ஏன்னா முட்டை வேற நம்ம உடச்சி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து கெட்டி ஆகிடும் குழம்பு வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே முட்டை உடச்சி ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சம் குழம்பு. ஸோ இப்போ வந்து இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இன்னும் 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பார்க்கலாம், இங்கே பாருங்க நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சு, குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்குது. அதான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. இப்படி ஊற்றிடுங்க, அதுக்கு நீ தள்ளி ஊற்றுங்க. இப்போ நான் வந்து சுற்றி 5 முட்டை, நடுவில் 1 முட்டை, 6 முட்டை வந்து ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். நான் ஆக்சுவலி ஆப்பமம் கலர் வைக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன், நான் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஸோ நான் எப்படி ஆப்பம் ஊற்றுறேன்னு பாருங்கள். ஒரு கரண்டி ஃபுல்லாக இது ஊற்றிட்டு முட்டைக்கறி வந்து ரெடி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லாஸ்ட்டாக ஊற்றின முட்டை இருக்கு இல்லையா, அதில் இப்படி கத்தி வச்சு சும்மா ஒரு இது போட்டு இங்கே வருங்க. இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கா என்னன்னு தெரியும். ஸோ வெந்துருச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ வாட்டரியாக இருந்தால் அது வேகலைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கரெக்டாக வெந்துருச்சு. எனக்கு இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட்டுருந்தேன். இங்கே பாருங்கள் தனித்தனியாக இருந்த முட்டை தனித்தனியாக கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து இப்படி அடியிலருந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து ஓடியாது. ஓ, நான் வந்து கொத்தமல்லி இங்கே பாருங்க ஆப்பம் எப்படி இருக்குது பாருங்க, நல்லா முறு முறுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஆப்பம். இப்படி முட்டைக்கறியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பாய்.